நிரந்தர வேலைவாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே டைரெக்டாக வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த பேக்கிங் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்பில் வீக்லி சேலரியா அல்லது மந்த்லி சேலரியா, சேலரி எப்படி வாங்கணும், இப்படி இந்த பேக்கிங் வேலையோட முழு தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை பற்றின முழு தகவல்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃபவே வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபாய் கிஃபவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய டைப்பிங் ஜாப்ஸ் அண்ட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை உடனடியாக உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் வந்து போட்டிருக்கணும். அதே போல் இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் ஆல்சோ போட்டுக்கோங்க அண்ட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே கற்பூரம் வகைகளை பேக்கிங் செய்து தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான் இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்காங்க. பேக்கிங் பண்ண வேண்டிய கற்பூரம் வகைகளாக இருக்கட்டும், அல்லது பேக்கிங் கவராக இருக்கட்டும், அல்லது பேக்கிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அவங்க சொல்கிற அளவுகள் படியே நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா, டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போது பேக்கிங் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கான ப்ராடக்ட் அல்லது 4 நாளுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை நீங்கள் 4 நாளைக்குள்ளாடியே பேக்கிங் பண்ணி முடிச்சிருக்கணும். அவங்க வந்து உங்கள் கிட்ட சொல்லுவாங்க, நாங்களே இன்றைக்கி வந்து வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன டைமிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டைமிங்க்கு முன்னாடியே அவங்க சொல்கிற அளவுகள் படியே பேக்கிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது நிரந்தரமாக லைஃப் லாங்காக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லியும் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் இருந்து 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே போதுங்க. இப்போது 2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்தாலும், நீங்கள் இந்த 4 ஹவர்ஸில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது மார்னிங் ஒரு மணி நேரம், மதியம் ஒரு மணி நேரம், அண்ட் ஈவினிங் ஒரு மணி நேரம், அண்ட் நைட் ஒரு மணி நேரம், அப்படி பார்த்தாலுமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்லேயே இந்த பேக்கிங் ஜாபை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்படி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டுமே இந்த ஒர்க்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் நீங்கள் பண்ண போகிற பேக்கெட் பார்த்தீங்கன்னா,
ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பேக்கிங்காக தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி தரப்போகிறீங்க. அதாவது கடைகளில் பார்த்துருப்பீங்க, அதாவது கடைகளில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 2 ரூபாய் பேக்கெட், 5 ரூபாய் பேக்கெட், இந்த மாதிரி தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கற்பூரம், 6 கற்பூரம், இந்த மாதிரி எந்தெந்த அளவுகள் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற கணக்குப்படியே அப்படியே நீங்கள் பேக்கிங் பண்ணணும். கம்பெனி உங்களுக்கு பேக்கெட் கொடுக்கும்போது அதில் எவ்வளோ அளவுகள் படி பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பெனிக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் அளவுகள் மாற்றி பேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது ஏதாச்சும் டேமேஜ் வந்தாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு பேக்கிங் ஷாப் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு 2 கிலோ கற்பூரம் கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேக்கெட் போட முடியும் அப்படிங்கிறது கம்பெனியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஏதாச்சும் குறைவுகள் வந்தாலோ தவறுகள் வந்தாலோ அவங்களுக்கு வந்து தெரியும். பேக்கிங் வந்து கம்மியாக இருந்தால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் அளவுகள் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டினியூஸாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட வேலை திறமை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜாப் நிரந்தரமாக கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரியே நல்ல நீட்டாக அழகாக பேக்கிங் பண்ணி கொடுங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவை அல்லது ஒரு மாதத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். இந்த ஜாப் உங்கள் எல்லாருக்குமே சூட்டபிளாக தாங்க இருக்கும். ஆண்கள் பெண்கள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்கள், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன், அன்எம்ப்ளாய்ட் பர்சன் எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பேக்கிங் ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஜாப் அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, தென் அவங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க, தென் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டைமிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஜாப் கோட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஜாப் கோட் வந்து என்டர் பண்ணியிருக்கணும். ஜாப் கோட் நீங்கள் என்டர் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜாப் கோட் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 1 8 9 0 5. இந்த ஜாப் கோடை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமா நீங்கள் இந்த பேக்கிங் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டடான அண்ட் ஜெனியூனான சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.